வெல்கம் பேக். இதான் நம்ம ஜேகே பிரதர்ஸ் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் விசஸ் ஒன்று எனக்கும் பேர் வந்து ஹரிஷ், ஜேகே ஹரிஷ் அங்கில்ல இருக்கிறார், அவருக்கும் ஒன் விசஸ் ஒன் நடந்துகிட்ருக்குது. எப்படி இந்த ஒன் விசஸ் ஒன் வந்து ஃபாஸ்ட்டு மீடியமாக தான் கொடுத்துருக்கீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஸ்பீடு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ஃபஸ்ட்டு இவர் ஒன் விசஸ் ஒன் போடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டும்போது நார்மல் மேட்ச் மாதிரி தான் இவ்வளவுன்னு நினைக்கிறேன். ஃபன்னியாக மேட்ச் போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஓகே, நம்ம எம்ஃபெகன் எனக்கு பிடிச்ச கண்ணா பார்த்தீங்கன்னா பிஸ்டலில் எம்ஃபெகன் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஓரளவுலாம் ஹெட்ஷாட் விழுகும். சரி ஓகே, நம்ம டெசர்டிகள் எடுத்தாச்சு. டெசர்டிகளில் ஒரு கணிப்பு தான் டெசர்டிகளில் வந்து ஹெட்ஷாட் வந்து எனக்கு வந்து நெட்டு கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக குளுவாக விழுகுது. நானும் அங்கங்கேயா பார்த்து அடிக்கிறேன். எங்கேனா ஜம்பனு ஜம்பனு அடிக்கும்போது இது ரொம்ப ஹைட்டாக குடிக்குது, குதிக்கிறனால விழிக மாட்டேங்குது. சரி ஓகே, எங்கேயா வெளியே வருவான் வச்சு தாக்கி விட்றலான்னு பார்த்தா வரமாட்டேங்கிறான். பைப்பில் ரொம்பவே இதாக தான் இருக்கிறான், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு அப்படி. சரி ஓகே, மாட்டிக்கிட்டான் அடித்து ஓட விட்டுலாம் அப்படின்னு சொல்லி அடித்த பாட்டி ஹெட்ஷாட்டு வேறு லெவலில் 400 எவ்வளோ விழுந்துச்சு. சரி ஓகே, ஹெட்ஷாட் விழுந்துருச்சு. சரி அடுத்த மேட்ச் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டோம், மூணாவது மேட்ச் M1 வந்துட்டோம். இப்போ உள்ள மேட்ச்சில் ஒரு கொஞ்சம் பழைய மேட்ச். ஸோ ஓகே, லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டோம். அவர்கிட்ட லைட்டாக டேமேஜ் ஒன்டா படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, எங்கே வெளியே வருவோம் அங்கே வச்சு ஒன்டா சாத்தி விட்டுலாம் அப்படின்னு பார்த்தேன். ஒன்டா வேறு லெவலில் சாத்தி விட்டோம். 82 வச்சு விழுந்துச்சு. இது சூப்பர் அவர்கே, இதுக்கு அவர் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நார்மல் மேட்ச் வந்திருந்தால் கூட கொஞ்சம் விளையாடிருக்கேன். இந்த மாதிரி மேட்செல்லாம் எனக்கே விளையாட ஒழுங்காக வராது அப்படி ஜம்ப் பண்ணி அடிக்கிறது. ஏன்னா ஒன் டேப் தான் அடிக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஒன் டேப் அடித்தாலே நான் மேக்ஸிமம் மேலே தூக்கிடுவேன். ஆனால் இந்த இடங்களில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தூக்கினா அப்புறம், ஏன்னா ஜம்பிங்கில் இருக்கிறாங்க. ஜம்பிங்கில் இருக்கும்போது மீடியமாக தூக்கணும் பார்த்தீங்களா, ஏன்னா அடிச்சது தூக்கி விட்டாரு, தூக்கி விட்டார். இப்போ என்ன செய்கிறது, நம்ம ஒரு டிராஃப்டு டிஃபீட் விழுந்துருச்சு. சரி ஓகே, 3-1 அவர் ஜெயிச்சிட்டாரு. சரி ஓகே, இனி போட்டு போயிடலாம், ஏறிடலாண்டா. இனி இருந்து விளையாடிட்டு இருந்தால் சரியாகாது. யாருக்குன்னு நமக்கு நெட்டு வேறு அப்பப்போ கட் ஆகிட்டே இரு. என்னடா சரி, 41 ஹெட்டு மட்டும்தான் விழுந்துச்சு. ஒன் டேப் அடுத்தும் ஒரே ஒரு பாடி ஷாட் கொடுத்தேன். சரி ஓகே, வெளியே வாடா வெளியே வாடான்னு பார்த்துட்டு இருந்தேன். வெளியே வந்தான், ஆனால் அடிக்க முடியல கரெக்டாக. பைப்பில் ரொம்பவே இதாக இருக்கிறான், என்னென்னு சொல்கிறது, என்ன உட்காந்து உட்காந்து எழும்புறான், எதுக்குன்னு தெரியல. மெடிக்கிட்டு போட போகிறானா என்னமோ தெரியலையே, என்னாச்சுன்னு தெரியல. மெடிக்கிட்டு தான் போட போகிறான் என்பதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கான். நான் எங்கே வரணும் அங்கே கரெக்டாக குளுவால் போட்டு முட்டு கொடுத்துட்றான். சரி ஓகே, சரி நம்ம சிட்டப் குளுவால் போட்டால் கூட நம்மக்கிட்டே இருக்க மாட்டேங்குது. எல்லாமே என்ன சொல்கிறது, எல்லாமே தூரமாக தான் விழுகுது. யானே தெரில, நம்ம நேரம் அந்த மாதிரிடா. சரி ஓகே, டபுள் டேப் அடித்து தான் கொன்னும், ரெண்டுமே ஹெட்லே ஏறிச்சு. சரி ஓகே, எதுக்கு டபுள் டேப் அடித்தா ஒன் டேப்னு சொல்லி கலாய்க்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் தான் நானும் அடிக்கணும்னு நினச்சிட்டு ஒன் டாப் தான் அடிக்கணும்னு நினச்சிருந்தேன், பட் டபுள் டாப் விழுந்துருச்சு. சரி ஓகே, எனக்கு தாம்சன் அவ்வளோ கிடைச்சாலும் சரி ஓகே பரவாயில்ல, பயங்கரமாக எட்டு விழுந்துச்சு. அவனும் வெளியே வந்து அடித்தான். ஸோ அதுக்கு தான் நான் வெளியே போய் அடித்தேன். ஓகே, அடுத்த மேட்ச் 6வது மேட்ச் வந்துட்டுருக்கு, நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிகள் எடுத்துகிட்டு ஓடிட்டுருந்தேன். எங்கே வர்றான் அப்படிங்கிறது தெரில, எங்கடா நிற்கிறேன். நானும் சுட்டு சுட்டு பார்க்குறேன், மேலே ஏறிட்டானா, எங்கே நிற்கிறான், நானும் தேடி பார்க்குறேன், எங்கடா நிற்கிறான்னு பார்த்து பார்த்து பார்க்குறேன். இப்போ தான் பார்த்தேன் மேலே எவனோ நிற்கிற மாதிரி இருக்குது, சரி ஏறி பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துலலாம் மேலே ஏறினா கண்டிப்பாக அடி வாங்குறது நம்மளாக தான் இருக்கும். சரி ஓகே, அதெல்லாம் இதில் வைக்காமல் ஏறி பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வரையும் வந்துட்டேன். ஓகே, 8:44 வச்சு குறைஞ்சிச்சு, வேறு லெவலு. ஓகே, இந்த மாதிரி ஏறி இருக்கும்போது டபுள் டப் அடிக்கிறதுலாம் தப்பே கிடையாது, ஏன்னா ஏறி சர்வே அடிக்கக்கூடாது. சரி ஓகே, இது வந்து சும்மா ஃபன்னி மேட்ச் அப்படின்னு எலிமினேட் ஆயிடுவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து கீழே வந்தால் நான் எனக்கே டேமேஜ் கொடுக்கும். சரி ஓகே, அடுத்த இடத்துக்கு போயிடலாம். 6-1, இது ஜஸ்ட்டு ஃபன் மேட்ச் தான், ஃப்ரெண்ட்லியாக. ஸோ அவர் பெருசாகனு அடிக்கல, நான் இந்த மேட்ச் ரெக்கார்ட் பண்ணேன்னு கூட அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பேன். ஸோ ஓ மை காட், குளோல் போடுறது ரொம்பவே மடிப்பேன், போடணுமா வேணாமா அப்படி யோசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என் தம்பி ரத்திஷ் வந்து யோசிக்கவே மாட்டான், டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு குளோல் போட்டே இருப்பான். டெவில் பாய் அந்த மாதிரி தான் அடித்து அடித்து குளோல் போட்டே இருப்பான். இந்த குளோல் போடுறது மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னு தெரியல. ஆனால் நான் அதனால தான் போய் அடி அடி வாங்குகிறேன். அடி வாங்கி டீமில் எல்லார்ட்டும் பயங்கரமாக பேச்சு வாங்குவேன். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் நான். ஒரு ரூம் மேட்ச் போனால் கூட டெவில் பாய் இல்லை, எல்லாருமே என்னை தூக்கி போட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தப்பு வந்தாலும் சரி, அவங்க பேசுறதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்டுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க தேவையில்லாமல் பேசுறதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன். என்ன தான் பேசினாலும் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். டெவில் பாய்லாம் பேசுகிறது பெருசாக எடுக்கவே மாட்டேன், ஏன்னா அவர் நல்லதுக்காக தான் சொல்லுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது வேறு லெவலில் இருக்கும், அதாவது கூட போனவங்களுக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் தெரியும். சரி ஓகே, அந்த மாதிரி விளாடி தான் இந்த மாதிரி விளாட முடியுது, அவர் சொல்லி தான் இந்த மாதிரிலாம் என்னால் விளாட முடியுது. ஆனால் இதை விடையும்
முக்கியமான மேட்சஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய விளையாடிருக்கேன். இதுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் கிடந்தது லைக், அதாவது படுத்து கிடந்து ஹெட்செட் அடிக்கிறது அப்படின்னு. அது நான் எனக்கு இப்போ படுத்து கிடந்து அடிக்கணுமா, படுத்து எலும்பி அடிப்பாங்களே அந்த மாதிரி அடிக்கணுமா அப்படின்னு தெரியல. அது எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நான் கண்டிப்பாக செஞ்சு ஒரு வீடியோ போடுறேன். அது குழப்பத்தினால தான் அந்த வீடியோவை செய்யாமல் இருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட்ல டக்குன்னு சொன்னீங்கன்னா நான் செஞ்சிருவேன். ஓகே பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.